மகான்களும் சித்தர்களும் ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துக்கு போறதுன்னா யாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆவலை பூர்த்தி செய்யற விதமா நம்ம மூன்றாவது கண் டீம் இன்னைக்கு கருவூருக்கு பக்கத்துல இருக்கிற நெரூருக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்காக கரூர் மாவட்டத்தில் உள்ள நெரூர் அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படிங்கிற சித்தர் 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவரோட ஜீவ சமாதியில பல அற்புதங்கள் நிகழ்றதா கேள்விப்பட்டோம். அதை பார்க்க தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். குறிப்பிட்ட இடம் வந்ததும் நம்ம தொகுப்பாளர் சுரேஷ் இறங்கினார். அங்க ஸ்ரீ சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரால் மகா சன்னதி அப்படின்னு ஒரு ஆர்ச் இருந்தது. அதுக்குள்ள இறங்கி நடந்து போனாரு நம்ம சுரேஷ். இது ஒரு கோயில், பார்க்கறதுக்கு மடம் மாதிரி எஃபெக்ட்ல இருந்தது. அமைதியான இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சாரு சுரேஷ். அங்க மகான் சதாசிவ பிரம்மேந்திராலோட படம் இருந்தது. பக்கத்துல மண்ணாலான பிள்ளையார் இருந்தது. அதை கும்பிட்ட சுரேஷ் உள்ள போனாரு. இந்த சமாதிக்கு வழக்கமா பூஜை பண்ற சாஸ்திரிகள் சதாசிவ பிரம்மேந்திராலோட வரலாற நமக்கு சொன்னாரு. சதாசிவ பிரம்மேந்திராலுங்கிறவர் பெரிய யோகி. அவர் வந்து இங்க ஜீவ சமாதியான இடம், சமாதியான பத்தாறு இந்த வில்ல மரம் தானாக வரும்னு சொல்லி புதுக்கோட் ராஜாவுக்கு கனவுல சொன்னாராம். இந்த மாதிரி வந்த வில்ல மரம் கீழே அலங்காரம் பண்ணி இருக்கிறது மிருத்திகாலிங்கம், அதாவது மண்ணாலையான லிங்கம். அதுக்கு தான் அபிஷேகம்லாம் பண்ணுவோம். அது எவ்வளவு தீர்த்தம் வச்சினாலும் கிடையாது. சமாதியான பத்தாம் நாள் காசியிலேருந்து ஒரு பிரம்மச்சாரி லிங்கத்தை கொண்டு வருவார். அதை சமாதிக்கு பத்தடி முன்னால் வச்சு கோல் கட்டினான்ட்டு புதுக்கோட் ராஜாவுக்கு அவர் இருக்கிற போதே உத்தரவு போட்டபடி ராஜா கோவில் கட்டியிருக்கார். விஜய ரகுநாத தொண்டமான அந்த ராஜாவுக்கு பேர். அஞ்சு தலைமுறைக்கு முன்னாலே. அப்புறம் சதாசிவ பிரம்மேந்திரால் பிறந்த இடம் மதுரை. வித்யாபியாசம் எல்லாம் திருவேசனந்தலூர்னு இருக்க கும்பகோணம் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர். சதாசிவ பிரம்மேந்திரால் போதேந்திர சுவாமிகள் ஸ்ரீதரையாவாளன் மூணு பேர். யோக சுதாகரங்கிற ரொம்ப விசேஷமான ஒரு கிரந்தம். யோகத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கார். யோக சூத்திரத்தை எழுதினவையாக இருந்தால் பதஞ்சலி மகர்ஷி. அந்த பதஞ்சலி மகர்ஷி எழுதின யோக சூத்திரத்துக்கு ஒரே எழுதியிருக்கார் சதாசிவ பிரம்மேந்திரால். எழுதியிருக்காரு, அதை செய்முறையை செஞ்சு காட்டியிருக்கார். அந்த செய்முறை செஞ்சதுனால்தான் அவர் அந்த நிலையை அடைஞ்சவர். அப்புறம் 300 வருஷம் ஆறுது சமாதியாய். தஞ்சாவூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி பொன்னேநல்லூர்னு மாரியம்மன் கோவில், அங்கே வந்து அவர் நடமாடின்றிருக்கிற காலத்தில் யந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த ஞாபகத்துக்காக உள்ளே நுழையிற இடத்துல தூணில் சதாசிவ பிரம்மேந்திராவோட சிலையை வச்சுருக்காங்க. இன்னும் இருக்குது, அது பார்க்கலாம். அப்புறம் கரூர் பக்கத்தில் தாந்தோன்ற மலையிலேருந்து இருக்குது வெங்கட்ரமண சுவாமி, அதுவும் சதாசிவ பிரம்மேந்திரால் கண்டுபிடிச்சி புரட்டாசி 3வது சனிக்கிழமை அவர் கையினாலேயே பூஜை ஆரம்பித்ததாக சரித்திரம். இன்றைக்கும் அந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமை அங்கே போய் அவர் செவிச்சிட்டு வருவதாக ஒரு சரித்திரம். முதல் நாள் வரும்போது பூஜைக்கு வேணுங்கிற சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு வருவாங்களாம். விடிகாலம் 3:30 மணிக்கு கதவு திறக்கிற போது என்றைக்கும் இல்லாத ஒரு ஸ்மெல்லு வைஷமாக உள்ளேருந்து புஷ்பங்கள்லாம் செதறி கிடக்குமா பூஜை பண்ண மாதிரி. அது இன்றைக்கும் வருஷத்தை ஒரு நாள் நடக்கிறது. உள்ள காசி விஸ்வநாதர் சன்னதி. மனமுருக காசி விஸ்வநாதரை வணங்கின சுரேஷ் அங்க இருந்து சங்கரலிங்கன்றவர் கிட்ட சதாசிவ பிரம்மேந்திரரை பத்தி கேட்டாரு. அதுக்கு அவரு இந்த சமாதியில வந்து தியானம் பண்ணா ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும்னு பல நோய்கள் குணமாகுதுன்னு சொன்னாரு. இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஜீவ சதம சமாதி ஆகியிருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஐபி வராத ஆட்களே கிடையாது. நிறைய பேர் வராங்க சொல்கிறாங்க, ஆனால் எப்போ வராங்க எப்படி பாருங்கன்னு தெரியல, ஆனால் வராங்க. ரெகுலராக வந்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் மேலே வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு மெடிக்கல் டப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சது கை விடுற மாதிரி தான் அந்த கோயில் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ திருப்தியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணி பார்த்தாலுமே ஒரு வைப்ரேட் கிடைக்கும் டிஃப்ரெண்ட்டாக. அந்தளவுக்கு இந்த வைப்ரேட்டில் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களுக்கு அவர்கிட்ட கோரிக்கை கேட்டு வராங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறனால அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு தீரணுங்கிற அந்த கர்மா இருக்கிறப்போ கண்டிப்பாக இவரால் முடிஞ்சது இவர் அந்த கர்மாவை ரெடி பண்ணி சரிப்படுத்துவார். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. கரூர் மாவட்டம் நேரூர்ல இருக்கிற சதாசிவ பிரம்மேந்திரால் ஜீவ சமாதியில இன்னைக்கு இருக்கோம்.
அங்க ஒரு அம்மா தியானத்துல இருந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம சுரேஷ் பேசினார். அவங்க பால திரிபுர சுந்தரி, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க இங்க சமாதி அடைஞ்சிருக்கிற சித்தரை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. தியான நிலைங்கிறப்போ இது வந்து அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்த ஒன்றுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆத்மார்த்தமா என் மனதால நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் நல்லா வந்துட்டு இருக்கு. அதை நான் உணர முடிஞ்சது. எந்த இடத்துலையும் என்னால் உணர முடியும். பரமசிவேந்திரால் அவங்களோட இதுலேயும் என்னால் உணர முடிஞ்சது. சில இடங்களில் வந்து நம்ம மனசை வந்து கொண்டு போகிற விதத்தில் தான் அந்த வைப்ரேஷன் வரும். அதை வந்து உணர முடிஞ்சது. அந்த இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி அவங்களும் அதே மாதிரி உணர்ந்தேன் அப்படின்னாங்க. நம்மளுடைய கோரிக்கையை இங்கே வச்சுட்டு போனால் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். எங்களுடைய பரம்பரையில் அந்த பரமசிவேந்திரால் எங்கள் வம்சத்தில் வந்து அவர் வந்தவர். அவர் வந்து அவருக்கு இவர் சிசியராக சரபோஜி மன்னன் 400 வருடங்களுக்கு முன்னாடி ஆண்ட காலத்தில் இவங்களாம் இருக்கிறப்போ இந்த சதாசிவ பிரம்மரேந்திரால் வந்து தர்க்கம் வாதத்தில் மிக சிறந்த வல்லுநராக ரொம்ப இதாக இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் வந்து நிறையா இருக்கிறவங்க மித்த சீடர்கள்லாம் வந்து இவருடைய வாத திறமைக்கு மத்தியில் ஒன்றுமே பண்ண முடியல, பரிசு பெற முடியல, பணம் பெற முடியல. அப்புறம் அவங்க பரமசிவேந்திர குருமூர்த்திக்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி இந்த சதாசிவ பிரம்மரேந்திரால் வந்து ரொம்ப பேசி எங்களுக்கு வர வேண்டியதும் வாய்ப்பை தட்டி கழிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரை கூப்பிட்டு சதா நீ பேசாமல் இருக்க மாட்டியா, மௌனமே வாக்கியகா அப்படின்னு சொல்கிறப்போ குருவி நானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் வந்து மௌனத்தை கடைப்பிடிச்சு அவர் அஷ்டமா சித்திகள்லாம் பண்ணி அவர் ஒரு என்ன சொல்கிறது குருக்கு மேலே ஒரு பெரிய சிசியராகவும் நிறைய 4 இடங்களில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சவராகவும் அமைஞ்சிருக்க. மானாமதுரை, அப்புறம் அந்த கராச்சி, அப்புறம் நெரூர், இன்னொரு பகுதி எனக்கு என்னென்ன எந்த ஊருன்னு சரியாக ஞாபகம் வரும். இங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறையா விஷயங்களுக்கு அவர்கிட்ட கோரிக்கை கேட்டு வராங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறனால அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு தீரணுங்கிற அந்த கர்மா இருக்கிறப்போ கண்டிப்பாக இவரால் முடிஞ்சது, இவர் அந்த கர்மாவை ரெடி பண்ணி சரிப்படுத்துவார். சித்தர்கள்ங்கிறவங்க வந்து தெய்வம் வந்து அந்த கர்மாவை ரெடி பண்ணாது, அவங்கவுங்க பிராப்தத்தை தான் அதை நிறைவேற்றி கொடுக்கும். ஆனால் சித்தர்கள் அதற்கும் மேலாக அவங்க வந்து அந்த கர்மாவை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு அந்த பாவசுமையை குறைஞ்சி அவங்களுக்கு தேவையான அந்த என்ன வேண்டாங்களோ அந்த புண்ணிய பலத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை பற்றியும் இங்கே இருக்கிற சமாதியை பற்றியும் சில விஷயங்களை சொன்னார் கோயில் அர்ச்சகர். சதாசிவ பிரம்மேந்திரால் தெலுங்கையர், மதுரையில் பிறந்து இங்கே நெரூரில் உயிரோட நிர்வாணத்தோட ஜீவசமாதியத்தை முழு உடல் நெரூர், அடுத்தது மானாமதுரை, அடுத்தது கராச்சி. முழு உடல் இங்கே ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் மானாமதுரை, காரண சரீரம் கராச்சி. கராச்சி முக்கிய காரணம் கங்கை. காசியில் போகிற மாதிரி வடக்குலேருந்து தெற்கு போயின்றது. மதுரையில் பிறந்து இங்கே வந்து ஜீவன் முக்தி ஆகிருக்கு. அவர் ஜீவசமாதியான 10 நாள் காசியிலேருந்து ஒரு பிராமண பையன் பிரம்மச்சாரி ஒரு பானலிங்கம் கொண்டு வருவார். அதை 10 அடி முன்னால் வச்சு கோவில் கட்டுங்கன்னு புதுக்கோட்டை ராஜாட்ட கனவுல சொன்னதாக ஐதீகம். புதுக்கோட்டை மகாராஜனால் கோவில் கட்டப்பட்டது. சுவாமி கிழக்கு பார்த்து அம்பாள் தெற்கு பார்த்து எல்லா இடத்துலையும் வந்து அம்பாள் சன்னதி வெளியில் தான் இருக்கும். இங்கே நெரூரில் மட்டும்தான் சுவாமி பக்கத்தில் அம்பாள் இருக்கிறதாக ஐதீகம். ஒரு கால பூஜை தான் இங்கே காலசந்தி காத்தால ஒரு கால பூஜை. சாமி கிழக்கு பார்த்து அம்பாளத்திற்கு பார்த்து சூரியன் சந்திரன் எல்லா சிவாலயங்களையும் தனித்தனியாக தான் இருக்கும். இங்கே சூரியன் சந்திரன் சேர்ந்தே இருக்கு. விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, வள்ளிய தெய்வான சண்முக சுப்பிரமணியரோட காட்சி இருந்துருக்கு. இங்கே வந்து வழிபடுறதுனால கிடைக்கிற பலன்கள் என்னென்னு சொன்னார். இங்கே பௌர்ணமி வந்து விஸ்வநாதருக்கு சிறப்பு பூஜை, சதாசிவ பிரம்மேந்திரன் சிறப்பு பூஜை நடந்திருக்கு. கிருத்திகையில் வந்து சுப்பிரமணியருக்கு, சஷ்டியில் சுப்பிரமணியருக்கு நடந்துட்டுருக்கு. பைரவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் 4/6 ராகு காலத்தில் சிறப்பு பூஜை நடந்துட்டுருக்கு. தெய்வர அஷ்டமே ரொம்ப விசேஷமாக, கல்யாணம் ஆகாதவருக்கு சீக்கிர கல்யாணம், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இதையும். இங்கே எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க. இது இங்கே மெயினாக வரவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேகமாக நடந்துடும், குழந்தை இல்லாதவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் வந்துடும். தொழில் முன்னேற்றம், மன திருப்தி எல்லா ஊர்லேருந்து எல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம், சதாசிவ பிரம்மேந்திராவுக்கும் விசேஷமான பல வகைகள் வச்சு அர்ச்சனை பூஜை நடந்துட்டுருக்கு. காசியில் போய் தரிசனம் பண்ணால் பலன், இங்கே வந்துட்டு போனோம் காசிக்கு போயிட்டு வந்தால் பலன். இங்கே வந்தாலே நெரூர் போனாலே காசி சின்ன காசின்னு சொல்லுவாங்க. காசிக்கு போயிட்டு வந்தால் பலன் இங்கே வந்தால் ஐதீகம் இருக்குது. இது ஆகம பிரகாரம் பூஜை, அது வைதீக பூஜை, இது குறுக்கள் அது சாஸ்திரிகள் பூஜை. ரொம்ப விசேஷமான இடம். மெயின் வந்து பௌர்ணமி, பிரதோஷம், அஷ்டமி. அஷ்டமியை வந்து தெய்வர அஷ்டமியை ரொம்ப விசேஷம், வளர்புற இல்லை தெய்வ தெய்வரையில் வேறு ஒரு சிறப்பு அபிஷேக பூஜை பண்ணி நல்லா நடந்துட்டுருக்கு.
எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க, எல்லா காரியம் நிவர்த்தி ஆகுது. அதனால பௌர்ணமினா கூட்டம் அதிகமாகும். இதெல்லாம் ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு வெளியில வந்த நம்ம சுரேஷ் நேரா சமாதியை நோக்கி போனாரு. இதுதான் சதாசிவ பிரம்மேந்திரருடைய ஜீவசமாதி. இதே போல இவருடைய ஜீவசமாதிகள் பாகிஸ்தானுடைய தலைநகரமான கராச்சி, மானாமதுரை போன்ற இடங்கள்லையும் இருக்குதான். அதாவது சதாசிவ பிரம்மேந்திரர் கர்ண ஸ்தூல சூட்சமம்னு சொல்லப்படுற மூணு விதமான சரீரங்கள்ல இந்த மூணு இடங்கள்ல நீர்த்தார்னு சொல்றாங்க. சதாசிவ பிரம்மேந்திரால் வந்து மூணு இடத்துல ஒரே டயத்துல சமாதி ஆயிருக்கார். நெரூர், மானாமதுரை, கராச்சி. ஸ்தூலம், சூக்மம், காரணம் வந்து மூணு சரீரங்களை மூணு இடத்துல விட்டதாக வரலார். ஸ்தூல சரீரம் இங்கே பிசிக்கல் பாடி, குழி வெட்டி பத்மாசனம் போட்டு உயிரோடே உட்காந்து மூடுறது தான் ஜீவசமாதிங்கிறது, அது இந்த இடத்துல. சூக்ம சரீரங்கிறது ஆவி, அதுக்கு உருவம் கிடையாது, அது மானாமதுரை. மானாமதுரையில் ஆத்தங்கரை ஓரத்தில் சிவங்கோவில் ஒன்று இருக்குது, சோமநாதர் கோவில். அதில் பின்னால் பக்கமாக ஒரு ரிஷபமும் ஒரு சூலாயுதமும் வச்சுருக்காங்க அடையாளத்துக்காக. இந்த இடத்தினுடைய அமைப்பெல்லாம் அங்கே கிடையாது. காரண சரீரங்கிறது கராச்சியில் இருக்குது, பாகிஸ்தானில். அது எப்படின்னா, வடலூர் ராமலிங்க சுவாமியில் ஜோதியா மறைஞ்சார் இல்லையா, அப்படி இருக்கும்னுட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க கராச்சியில் இருக்க சமாதிக்கு. இது பெரிய சமாதி மாதிரி தெரியலனாலும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு நெருங்கிட்டதுனால சாதாரணமா தெரிஞ்சது. இருந்தாலும் மலர்களும் மலர் சரங்களும் இவருடைய சமாதியை அலங்கரிச்சு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்ட இடம் இதுதான்னு தெரிஞ்சது. யார் வந்தாலும் இங்கே வந்தாலும் தியானத்தில் இருந்தோம்னாக்க உடல் ரீதியாக நோய் நொடி இல்லாமல் போகலாம், நோயே குணமாகும். நம்ம வந்து மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய அளவுக்கு தேவையில்லை. தியானம் இருந்தால் எல்லா நோய்களும் விலக்கி கொடுத்துரும். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. கரூர் மாவட்டம் நேரூரில் இருக்கிற சதாசிவ பிரம்மேந்திரால் ஜீவசமாதியில் இன்னைக்கு இருக்கும். அங்க இருந்து வெளியில வந்த சுரேஷ் அங்க இருந்த மரத்துக்கிட்ட போய் நின்னு பார்த்தாரு. அந்த மரம் ரொம்ப உயரமா இருந்தது. அது ஒரு வில்வ மரம். புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான் கனவுல பிரம்மேந்திரர் வந்து வில்வ மரத்துக்கு கீழத்தான் சமாதி அடைவேன்னு சொல்லி இருந்தாராம். இந்த மரத்துக்கு கீழே தகடுல ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பக்கத்துல கையளவே உள்ள லிங்கம் ஒண்ணு இருந்தது. இந்த லிங்கத்துக்கு பேரு விருத்திகா லிங்கம்னு சொன்னாங்க. சதாசிவ பிரம்மேந்திரர் ஜீவசமாதி அடைகிற நேரத்துல காசியில இருந்து ஒரு பிராமணர் பானலிங்கம் ஒன்ன கொண்டு வருவார். அதை என் சமாதிக்கு முன்னாடி பிரதிஷ்ட பண்ணணும்னு சொன்னாராம். அதுதான் இந்த லிங்கம்னு சொன்னாங்க. சுவர்கள்ல நிறைய விஷயங்கள் கல்வெட்டா செதுக்கி வச்சிருந்தாங்க. சித்தர் சதாசிவ பிரம்மேந்திரர்கிட்ட புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான் சீடரா இருந்ததாகவும், மௌன நிலையில இருந்து மன்னருக்கு மணல்ல மந்திரத்தை எழுதி உபதேசம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அப்படி அவர் எழுதி காட்டிய மணல இன்னும் புதுக்கோட்டை சமஸ்தானத்துல ஒரு பொட்டியில பாதுகாப்பா பூஜைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றதா ஒரு தகவல் இருக்குது. இந்த புதுக்கோட்டை ராஜாவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் மணல்ல எழுதி. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தே மக்கியம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச சுவாஹா அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி மந்திரம். அந்த மந்திரத்தை ஜபிச்சாலும் பலவிதமான சௌகரியங்களை, படிப்பு முக்கியமானது. மக்கியம் மேதாம், மேதான படிப்புன்னு அர்த்தம். அதெல்லாம் நிறைய வந்தாகும்னு அதுக்கு சரித்திரம். அப்போ வந்து அந்த மணலை அள்ளி வச்சு புதுக்கோட்டையில் பழைய அரமனையில் தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு தங்க பொட்டியில் வச்சு இன்றைக்கும் பூஜை நடக்கிறது. அதுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை விசேஷ பூஜை உண்டு.
அப்புறம் பாக்கி நாள்லாம் சாதாரணமாக கலெக்டர் ஆஃபீஸ் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதனால் அந்த அம்மாட்ட பர்மிஷன் வாங்கினா விடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாக போகலாம். வியாழக்கிழமை வியாழக்கிழமை விசேஷ பூஜை அன்னைக்கு. அடுத்ததா நம்ம தொகுப்பாளர் சுரேஷ் சமாதி கிட்ட உட்கார்ந்து தியானம் பண்ணார். அடுத்ததா திருச்செங்கோட்டில் இருந்து இங்க ரெகுலரா வந்து தியானம் பண்ற ஆறுமுகம்ங்கிற அவர் நம்ம சுரேஷ் கிட்ட நிறைய விஷயங்களை சொன்னார். எல்லாமே நமக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் இப்போ வந்து தியானத்துல இருப்பேன். தியானத்தை கொடுத்து அதை பயிற்சி பண்ணலாம். தியானங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் வந்து மனசு அடங்கினா நம்ம வந்து தியானத்தில் நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. தியானங்கிறது நம்மளுடைய உள் சுவாசம். இப்போ நீங்கள் மற்ற இடங்களில் நம்ம வந்து இந்த தியானம் இருக்கிறதுக்கும் நெரூர் ஸ்ரீ சதாசிவ பிரேமானந்தால் பிரேமேந்திரால் அவருடைய இடத்துல வந்து தியானம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஒரு இடத்த போய் நம்ம மனசை அடக்கணும்னாக்கா மனசை கட்டுப்படுத்தி இருக்கணும்னாக்க அவங்களால மனசை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டாக்க மனசு அப்படியே அடங்கிடும். இவருடைய சமாதி ஜீவ சமாதி நிலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம தியானத்தில் உட்காந்துட்டோம்னாவே அந்த மனசு ஆட்டோமேட்டிக்காக அடங்கும். வரக்கூடிய நபர்களுக்கும் அவங்களுடைய மனசுக்கும் இங்கே இருக்க ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய சத்குரு சதாசிவ பிரேமேந்திரால் அவருடைய ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தொடர்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக தியானம் வந்து கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு வருவாங்க. நீண்ட நேரம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவை மெய்மறந்து இருக்கக்கூடிய அந்த இது வந்து இங்கே அமையும். உள் சுவாசம், நம்ம உள் சுவாசத்தை நோக்கி யார் இருந்து பழகிறாங்களோ அவங்கள வந்துட்டுனாக்க நல்ல வாசியோக காற்றுன்னு சொல்லி அதுதான். அதாவது உள் சுவாசங்கிறது ஒரு வாசியோக காற்று. வெளி சுவாசங்கிறத வந்து திரேகத்தினுடைய பிராணயாமம். உள் சுவாசங்கிறது வாசியோக காற்று. அந்த வாசியோக காற்று இயக்க ஆரம்பிச்சுக்கலாம். இங்கே வந்து இருந்தாங்கனாக்க அந்த ஆட்டோமேட்டிக்காக இது கிடைக்கும். வாசியோக காற்று கிடைக்கும். மூலாதாரத்திலிருந்து சகசிரார வரலாம் ஏழு நம்மளுடைய ஸ்டெப்ஸு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி அண்டு ஆக்னி அண்டு சகசிராரம் இந்த ஏழு சக்கரங்களுக்கும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தியானத்தில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக உச்சி வரல சகசிரார வரலாம் போகக்கூடிய தியானத்தில் வந்து இங்கே கிடச்சாவும் இங்கே வந்து இருந்தாக்க கிடைக்கும். நல்ல அருமையான இடங்க. யார் வந்தாலும் இங்கே வந்தாக்க தியானத்தில் இருந்தோம்னாக்க உடல் ரீதியாக நோய் நொடி இல்லாமல் போகலாம். நோயே குணமாகும். நம்ம வந்து மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய அளவுக்கு தேவையில்லை. தியானம் இருந்தால் எல்லா நோய்களும் இழக்கும். சித்தர்கள் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருந்து மூணு இடங்கள்ல ஜீவசமாதி அடைஞ்சவர் தான் சதாசிவ பிரம்மேந்திரர். இந்த நேரூர்ல இருக்கிற இந்த சமாதிக்கு வந்து தியானம் பண்ற எல்லாருக்கும் மன அமைதியும் நல்ல வாழ்க்கையும் சித்தருடைய அருளும் கிடைக்குங்கிறது கண்கூடா தெரியுது. இந்த மாதிரி மகான்களுடைய சமாதிகள் இன்னைக்கும் பல பேரோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மகிழ்ச்சியோட அங்க இருந்து கிளம்பணும். இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 மூன்றாவது பிரதான சாலை கலைமகள் நகர் இக்காட்டுத்தாங்கள் சென்னை 632. தொடர்புக்கு 8939982705.